உலகமகா யூடியூபர்களாக டிக்டாக்கர்களாக இன்னும் பிற சமூக வலைதள வாசியாக வளம் வந்து கொண்டிருந்தவர்களை ஒரே வீடியோவில் காலி செய்த பெருமைக்கு சொந்தக்காரர்தான் இந்த இத்தாலிக்காரர். யாரை பற்றி சொல்கிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். யாரோ ஒரு ஆப்பிரிக்க இளைஞர், பெயர் தெரியவில்லையே என யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவரை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். அவர் பெயர் காபி. பேசும் படம் என்ற பெயரில் பேசாம எடுக்கப்பட்ட படங்கள் ஏராளம். இந்தியாவிலும் உலக அளவிலும் பல கலைஞர்கள் பேசாமலேயே மக்களை மகிழ்விப்பதில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹிட்லரை இமிட்டேட் செய்த சார்லி சாப்ளின் கூட பேசாமலேயே மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தார். இந்த கபியும் கையில் எடுத்திருப்பது கிட்டத்தட்ட சார்லி சாப்ளின் மாடல்தான். ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெறும் ரியாக்ஷன்கள் மூலமே சமூக வலைதளத்தில் ஸ்டார் ஆக முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார் கபி. வடிவேலு ஒரு படத்தில் மூட்டை பூச்சியை கொல்ல புதிய இயந்திரம் ஒன்று வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு பாட்டிமார்கள் கொட்டைப்பாக்கை எடுக்க பயன்படுத்தும் இயந்திரத்தை விற்பனை செய்வாரே, அதுபோலத்தான் இன்று எல்லாவற்றுக்கும் இயந்திரங்கள் வந்துவிட்டன. தோளோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆப்பிள் பழத்தையும் மாம்பழத்தையும் கூட தோலுரித்து சாப்பிட தொடங்கிவிட்டார்கள். அதற்கென வந்திருக்கும் இயந்திரத்தை வைத்துக் கொண்டு உங்களுக்கு லைஃப் ஹேக்ஸ் சொல்லித் தருகிறேன் என உயிரை வாங்கும் யூடியூபர்களுக்கு எதிராகத்தான் சுழலத் தொடங்கியது இந்த கபியின் சாட்டை. 2000 மார்ச் மாதம் 9 பிறந்த கபியின் பூர்வீகம் ஆப்பிரிக்காதான். அதன் பிறகு கல்விக்காகவும் இவரது பெற்றோரின் வேலைக்காகவும் இத்தாலிக்கு குடிபெயர நேரிட்டது. அதன் பிறகு இவர் இத்தாலியில் உள்ள துரின் மாகாணத்தில் இருக்கும் சிவாசோ நகரில் வசித்து வருகிறார். இந்த கபியின் முழு பெயர் கபி லாமே. 2020 தொடக்கத்தில் உலகம் முழுவதும் கொரோனா பரவல் ஏற்பட்ட போது பெரும்பாலான நிறுவனங்கள் மூடப்பட்டன. பெரும்பாலான தொழிலாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். அப்படி அனுப்பப்பட்ட ஒருவர்தான் கபி லாமே. இத்தாலியில் அவரது வீட்டுக்குள் ஊரடங்கில் வேலையை இழந்து முடங்கியவர் பொழுதுபோக்குக்காக கையில் எடுத்த ஆயுதம்தான் டிக்டாக். நம் எல்லோரையும் போல பொழுதுபோக்குக்காக டிக்டாக்குள் நுழைந்தவர்தான் இந்த கபி. தொடக்கத்தில் ஜாலியாக டிக்டாக்கில் பொழுதை போக்கிக் கொண்டிருந்த இவர் டிப்ஸ் சொல்கிறேன் பேர் வழி என யூடியூபர்களின் வீடியோக்களால் எரிச்சல் அடைந்து அவர்களை வைத்து செய்ய தொடங்கினார். தொடக்கத்தில் இவரது வீடியோக்கள் இத்தாலி மொழியில் இருந்தன. அவ்வப்போது சில வார்த்தைகளை இத்தாலி மொழியில் பேசுவார். அதன் பிறகு இவருக்கு பேச வேண்டிய தேவை ஏற்படவில்லை. வசனம் இல்லை, செலவு இல்லை, மெனக்கடல் இல்லை, ஆனாலும் இவரது வீடியோக்கள் வைரல் ஆகின. அட, நாம நினைச்சத இந்த பயம் பண்றானே என்ற எண்ணம் பார்ப்பவர்கள் மத்தியில் உதயமானது. அதன் விளைவு இத்தாலியில் பிரபலமாக தொடங்கி படிப்படியாக உலகம் முழுவதும் தனக்கான ரசிகர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். வாழைப்பழ தோலை உரித்து சாப்பிடுவதற்கு பதிலாக அதை கத்தியால் வெட்டி சாப்பிடலாம் என வீடியோ போட்டவரை தோலை உரித்தே சாப்பிடலாம் என துவம்சம் செய்தது, கார் கதவில் உடை சிக்கிக் கொண்டால் கத்தரிக்கோள் கொண்டு வெட்டலாம் என்று வீடியோ போட்ட வாலிபனை கதவை திறந்தாலே வெளியே எடுக்கலாம் என கலாய்த்து தள்ளியது, இப்படியாக கபியின் அட்டூழியங்களுக்கு அளவே இல்லை. எல்லோரையும் போல பல சமூக வலைதளங்களை கபி பயன்படுத்தினாலும் பிரபலமாக்கியது என்னவோ டிக்டாக் தான். 15 அப்பாவியான முகபாவனையோடு சொல்ல நினைப்பதை கச்சிதமாக ரியாக்ஷனிலேயே சொல்லி முடிப்பது மொழி கடந்து ரசிக்க வைத்தது. உலகின் அனைத்து மொழிக்காரர்களுக்கும் கபியின் வீடியோக்கள் ஏதோ நம்ம வீட்டு பிள்ளை, நாம் நினைக்கிறத செய்யறான் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. அதனால் குறுகிய காலத்திலேயே இவரது செல்வாக்கு வளர்ந்தது. ஒரே வருடத்தில் இவரது இன்ஸ்டாகிராம் கணக்கை 50 பேர் பின்தொடர தொடங்கினார்கள். இவரது டிக்டாக் கணக்கில் 25 பேர் பின்தொடர்ந்தார்கள். இப்போது இவரது இன்ஸ்டாகிராம் கணக்கை 2,10,00,000 பேர் பின்தொடர தொடங்கினார்கள். இவரது டிக்டாக் கணக்கில் 7,00,000 அதிகமானோர் பின்தொடர்கிறார்கள். எல்லோரையும் கலாய்த்த கபி எல்லாவற்றுக்கும் ஒரு படி மேலே போய் இன்ஸ்டாகிராம் நிறுவனத்தை நிர்வகிக்கும் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் நிறுவனர் மார்க் ஜகர்பர்கையே கலாய்த்து தள்ளியது. அதே போல டிக்டாக்கில் அக்கௌண்டை வைத்துக் கொண்டும் டிக்டாக் நிறுவனத்தையே கலாய்த்தது எல்லாம் கபியின் சேட்டைகளுக்கு அளவே இல்லை என்று அனைவரையும் வியக்க வைத்தது. படிப்படியான சமூக வலைதள வளர்ச்சிதான் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அதுவரை யாரும் கையில் எடுக்காத ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுத்து ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகியிருக்கிறார். திரைப்பிரபலங்களைப் போலவே சமூக வலைதள பிரபலங்களும் இன்று பிராண்ட் அம்பாசடர்களாக ஆகி வருகிறார்கள். அந்த வரிசையில் இவரும் இடம்பிடித்திருக்கிறார். உலகின் பல நிறுவனங்களுக்கும் பிராண்ட் அம்பாசடராக விளம்பரம் செய்து ப்ரொமோட் செய்பவராக உருவெடுத்திருக்கிறார். இவரது வளர்ச்சி இவரது சமூக வலைதள பக்கத்தை நிர்வகிக்க ரிஜியோ அலசாண்ட்ரா என்பவரை
கபி லாமே நியமித்திருக்கிறார். பக்கங்கள் நிர்வகிப்பதோடு அவரது மதிப்பை சமூக வலைதளங்களில் அதிகப்படுத்தும் வேலையையும் அலசாண்ட்ரா செய்து வருகிறார். தொடக்கத்தில் இத்தாலி மொழியில் இவர் பேசியிருந்தாலும் பின்பு உலகின் மொழியான மௌன மொழியை கையிலெடுத்தார் கபி லாமே. இன்று உலகின் பல மொழிகளில் இவருக்கு ரசிகர்கள் உருவெடுத்து விட்டனர். பிரேசில், பிரான்ஸ் என ஐரோப்பிய நாடுகள் தொடங்கி உலகம் முழுவதும் இவருக்கென ரசிகர் பட்டாளம் உருவெடுக்க தொடங்கியிருக்கிறது. பிறந்து ஒரு வயதிலிருந்தே இத்தாலியில் இருந்தாலும் அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக குடியுரிமை பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இத்தாலியில் குடியுரிமை பெற அங்கேயே பிறந்து வளர்ந்தவராக இருக்க வேண்டும் அல்லது 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த நாட்டில் இருந்திருக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை வைத்திருக்கிறது. அவர் தன்னை ஒரு இத்தாலி குடிமகன் என உணர்ந்தாலும் அவரை இத்தாலி அரசு அங்கீகரிக்கவில்லை என்பதையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். உலக புகழ் பெற்றவராக இருந்தாலும் அவரது பெருமைகள் குறித்து இத்தாலி பெரிதாக அலட்டிக் கொண்டதில்லை. ஆனால் லாமே இது குறித்தெல்லாம் வருத்தப்படுபவர் கிடையாது. என் நாட்டை விட வெளிநாட்டில்தான் நான் அதிகம் நேசிக்கப்படுகிறேன் என்பார் லாமே. இத்தாலிக்கு வரும் வெளிநாட்டவரும் சில இத்தாலிக்காரர்களும் கூட பொது இடங்களில் கபியை பார்த்தால் செல்ஃபி எடுத்துக் கொள்வார்கள். கருப்பிடத்தவருக்கு உலகம் முழுவதும் இன ரீதியான மற்றும் நிற ரீதியான ஒடுக்குமுறைகள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் வருகின்றன. பிளாக் லிவ்ஸ் மேட்டர் என ஜார்ஜ் ஃபிளாய்டின் மரணத்துக்கு எதிராக உலகமே வெகுண்டெழுந்த போது சமூக வலைதளங்களில் ஸ்டார்களாக இருக்கும் கருப்பிடத்தவர்கள் தாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்து நிறைய பேசினார்கள். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் குறிப்பாக கபி லாமாவின் இத்தாலியிலும் கூட கருப்பிடத்தவர்கள் தாங்கள் ஒடுக்கப்படுவதாகவும் தொடர்ந்து நிற ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கபி லாமே தனக்கு வேறு விதமான அனுபவங்கள் இருப்பதாக சொல்கிறார். தன்னை தன் நண்பர்கள் எப்போதும் பாதுகாப்பதாகவும் இது போன்ற நிறவெறியை தான் எதிர்கொண்டதே இல்லை என்றும் குழுவாக இருப்பதால் பொதுவிடங்களில் மதிப்பு கொடுக்கிறார்கள் என்றும் கூறுகிறார். ஆனால் எல்லோரும் இதே போல் இருப்பதில்லை என்றும் என் வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ளாமல் இருக்க இன்னொரு காரணம் சகிப்புத்தன்மை என்றும் சொல்வது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஒரு பெண்ணோடு கமிட்டாயிருக்கும் கபி லாமே விரைவில் திருமணம் செய்வார் என்பது தெரிகிறது. இத்தாலியின் நம்பர் ஒன் டிக்டாக் பிரபலமாக இருக்கும் கபி லாமே விரைவில் உலகின் நம்பர் ஒன் என்ற இடத்தை எட்டு பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதிகம் சம்பாதித்தாலும் தன் அம்மாவுக்காக ஒரு வீடு வாங்கி தர வேண்டும் என்பதுதான் கபி லாமேவின் ஆசையாக இருக்கிறது. விரைவில் அந்த ஆசையையும் நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்க்கலாம்.